அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது சிவபெருமானின் 30வது திருவிளையாடல் மெய் காட்டிட்ட படலம். சிவத்துண்டின் மகிமையை உலகமறிய எம்பெருமான் நடத்திய திருவிளையாடல் என்பது புரிகின்றது. பூஷணனின் ஆட்சி காலத்தில் சேதிராயன் என்ற குறுநில மன்னன் பல பெரிய நாடுகளில் புகுந்து தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த தன்னை பேரரசனாக மாற்றிக்கொள்ள திட்டமிட்டான். அதில் பாண்டிய நாடும் அடக்கம். இந்த தகவல் ஒற்றர் மூலமாக குலபூஷணனுக்கு கிடைத்தது. அப்போது பாண்டிய நாட்டின் சேனாதிபதியாக சவுந்தர சாமந்தன் என்பவன் இருந்தான். பலசாலியானாலும் பக்திமானாகவும் விளங்கினான் சாமந்தன். அவன் சிறந்த சிவபக்தன். கையில் வாளெடுத்து போர் செய்யும் கொடும் தொழிலுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் நெற்றி நிறைய திருநீறு அணிய அவன் மறந்ததில்லை. தினமும் மீனாட்சி அம்மையையும் சொக்கநாதரையும் கோயிலுக்கு சென்று வணங்கவும் தவறியதில்லை. எங்கேனும் போர்க்களத்துக்கு சென்று விட்டால் அந்த இடத்தையே சொக்கநாதரின் கோயிலாக பாவனை செய்து வணங்குவான். அந்த அளவுக்கு மகா பக்திமான். அவனை அழைத்த குலபூஷணன், சேனாதிபதியாரே, குறுநில மன்னன் சேதிராயன் நம் நாட்டை தாக்கப் போவதாக தகவல் வந்துள்ளது. அவனது நால்வகை படையும் தயார் நிலையில் இருக்கிறதாம். அவன் வருவதற்குள் நாம் நமது படையை மேலும் பெருக்க வேண்டும். இதற்கு பெரும் செலவு ஆகும். நீர் அரண்மனை கஜனாவிற்கு சென்று வேண்டுமளவு பொருள் எடுத்துக்கொண்டு படைபலத்தை பெருக்க நடவடிக்கை எடும் என்றான். சாமந்தனும் அதை ஏற்று, அரசே, சேதிராயன் குறிவைத்துள்ள மற்ற நாடுகளின் தலைவர்களிடம் பேசுகிறேன். படைபலத்தை விரைவில் பெருக்குகிறேன் என்றான். கஜனாவிற்கு சென்று அவன் பயனிறைய பொன்னும் பொருளும் அள்ளி கொண்டான். வீட்டிற்கு வந்து அவன் பணமூட்டையை பிரித்து பார்த்தான். என்ன உலகம் இது! ஆயுதங்களை அதிகரிப்பதற்கும் பிறர் மீது படையெடுத்து அவரவர் நிலத்தை இரத்த பூமியாக்குவதற்குமாகவா இந்த செல்வம் பயன்பட வேண்டும்? எந்த நாடாக இருந்தாலும் படைபலத்திற்கு தானே அதிகம் செலவழிக்க வேண்டியுள்ளது. பாதுகாப்புக்காக செலவிடும் இந்த தொகையை ஆன்மீகம் தலைக்க செலவிட்டால் பலருக்கும் பல வசதிகள் கிடைக்குமே, உலகத்தில் அமைதி பொங்குமே என எண்ணினான். ஆம், அந்த பணத்தை படபலம் பெருக்க பயன்படுத்தக்கூடாது, சிவனடியார்களின் தொண்டுக்கே பயன்படுத்துவோம் என முடிவு செய்துவிட்டான். களஞ்சியத்தில் உள்ள பொருளை எடுத்துக்கொண்டு சிவனடியார்களை நோக்கிச் சென்றான் சாமந்தன். அவர்களுக்கு தேவைப்படும் அளவு வாரி வாரி வழங்கினான். திருக்கோயில்களை சீரமைக்க பெரும் பணத்தை செலவிட்டான். மன நிறைவு விரைந்தது. படை திரட்டாமல் போனால் பாண்டிய மன்னன் தரும் தண்டனையை ஏற்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அதற்காக அவன் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த பணத்தை அவனே பதுக்கிக் கொண்டதாக கெட்ட பெயர் வருமே. அப்படி ஒரு கெட்ட பெயர் வந்தால் மக்கள் மத்தியில் நடமாட முடியாதே. எல்லோரும் தனக்கு அரச துரோகி என்ற பட்டம் தந்து விடுவார்களே என்றெல்லாம் கவலைப்பட்டான். தன் மனக்கவலைக்கு மருந்து தேடி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு சென்றான். இறைவா, நீயே எனக்கு துணை என வணங்கிவிட்டு வந்தான். சில மாதங்களுக்கு பிறகு குலபூஷண பாண்டியன் சாமந்தனை அழைத்தான். சேனாதிபதியாரே, எவ்வளவு படை திரட்டி இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிய வேண்டும். ஓராண்டாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அந்த பெரும்படையின் அணிவகுப்பை நான் காண வேண்டும். இங்கே நடக்கும் அணிவகுப்பு பற்றி அறிந்தவுடனேயே சேதிராயன் ஒடுங்கிவிட வேண்டும். நாளை மாலை நீர் இதுவரை சேர்ந்துள்ள படையை என் முன் நிறுத்த வேண்டும். நான் அதை பார்வையிட வேண்டும் என உத்தரவிட்டான். சாமந்தனுக்கு தூக்கி வாரி போட்டது. எடுத்த பணத்தை எல்லாம் இறைப்பணிக்கு செலவிட்டோம். ஒரு நபரை கூட வேலைக்கு அமர்த்தவில்லை. இனி அந்த சுந்தரச பெருமான் தான் எனக்கு துணை. சொக்கநாதா, சோமசுந்தர கடவுளே, நீரை எனக்கு அபயமளிக்க வேண்டும். உன் அடியார்களுக்கே பணத்தை செலவிட்டேன். நீ குடியிருக்கும் இல்லங்களை சீரமைக்க பெரும் தொகையை தந்தேன். இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். என்னை காப்பாற்று என்று கதறினான். அப்போது அசரீர் ஒலித்தது. சாமந்தா, கவலை கொள்ளாதே. நாளை மாலை மன்னனை மைதானத்துக்கு வர சொல். அங்கே நாம் படைகளுடன் வருவோம் என அருள்வாக்கு பிறந்தது. சோமசுந்தர பெருமானை இவ்வாறு கருணை செய்துவிட்டதால் மகிழ்ச்சி அடைந்த சாமந்தன் மறுநாள் மன்னனை வரச் சொல்லிவிட்டு மைதானத்தில் காத்திருந்தான். அணிவகுப்பை காண மக்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருந்தது. இறைவனை வாக்குறுதி அளித்து விட்டதால் சாமந்தன் நம்பிக்கையுடன் பெருமிதத்துடன் தனக்கே தெரியாத அந்த படையை காண தயாராக மன்னன் அருகில் நின்றான். குலபூஷணனும் ஆர்வமாயிருந்தான். சேனாதிபதியாரே, படைகளை வரச் சொல்லும் என்று ஆணையிட்டான். சாமந்தன் கண்களை மூடி சுந்தரேஸ்வரை தியானித்தான். சொக்கநாத பெருமானை, தாங்கள் எனக்களித்த வாக்குறுதிப்படி உடனே எழுந்தருளுங்கள் என்றான். அவ்வளவுதான். ஹோவென்ற பேரிரைச்சலுடன் மதுரை நகரே குலுங்கும் வண்ணம் படைகள் அணிவகுத்து வந்தன. நடுநாயகமாக சொக்கநாதர் ஒரு வாலிபனின் வடிவில் வெள்ளை குதிரையில் ஏறி கம்பீரமாக தலைமை தாங்கி வந்தார்.
யானை, குதிரை, தேர்ப்படை, காலாட்படை என நாள் வகை படைகளும் வந்தன. ஒன்றல்ல இரண்டல்ல, சிவபெருமாளைச் சூழ்ந்து 78,000 வீரர்கள் அல்ல அல்ல 78,000 சிவகணங்கள் மானிட வடிவெடுத்து படை வீரர்களைப் போல் சூழ்ந்து வந்தனர். அனைவரும் திருநீறு ருத்ராட்சமணிந்து காட்சி தந்தனர். படைகள் எழுப்பிய புழுதி படலத்தின் நகரமே மறைந்துவிட்டது. சாமந்தன் அதிசயத்து பரவசத்தில் நின்றான். மன்னன் குலபூஷணன் மகிழ்ச்சியில் திளைத்தான். அங்கம் வங்கம் கலிங்கம் சிங்களம் மாளவம் குலிந்தம் கொங்கணம் தெலுங்கு நாட்டு படைகள் சவுட ஒட்டிய கொல்ல கூர்ச்சர நாடற்படைகள் விதேச கடார கேகய மரகத மராட்டிய காஞ்சி நாட்டு வீரர்கள் பாரதமெங்கிலும் இருந்து படைகள் வந்து குவிந்தது கண்ட மன்னன் இப்போதே மலைநாட்டுமன் சேதிராயன் தொலைந்தான் என வீரக்குரல் எழுப்பினான். சாமந்தனை பாராட்ட வார்த்தைகளை கிடைக்காமல் அவனை கட்டித் தழுவிக்கொண்டான். படைத்தலைவனாக வந்த ஈசனின் முகப்புலிவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார்கள். இவ்வளவு நேர்த்தியாக வந்த ஈசனை சாதாரண மனிதனாக கருதி பொன்னும் பொருளும் வாரிக் கொடுத்தான். சாமந்தனுக்கும் அவ்வாறே பல பரிசுகளை தந்தான். நல்ல நேரம் வந்தால் மொத்தமாக வந்து மனிதனை திக்குமுக்காட வைத்துவிடும். இந்த இனிய நேரத்தில் ஒற்றன் ஒருவன் வந்து மன்னரை அடிபணிந்தான். பாண்டிய மாமன்னரே, தங்கள் சமூகத்துக்கு இனிய செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளேன். நமது பகைவன் சேதிராஜன் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றபோது புலிதாக்கி இறந்துவிட்டான் என்றான். மன்னனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த ஒற்றனுக்கு முத்துமாலைகள் நவரத்தினங்களை காணிக்கையாக்கினான். பின்னர் படை கொண்டு வந்த சோமசுந்தரரை நோக்கி, இப்போது படையெடுப்புக்கு அவசியமில்லாமல் போயிற்று, எதிரி மன்னன் மாண்டுவிட்டான், நீர் படைகளை பாசறைக்கு அழைத்துச் செல்லும், தேவைப்படும் போது இங்கு வரலாம் என்றான். அவ்வளவுதான், படைத்தலைவரும் அங்கு நின்ற படைகளும் மறைந்துவிட்டது. மன்னன் திகைத்தான். சாமந்தன் தன் மானம் காக்கப்பட்டது குறித்து மகிழ்வுடன் நின்றான். கஜனாவில் எடுத்த பணத்துக்கு சிவ சேவை செய்தேனே தவிர படை திரட்டவே இல்லை. சோமசுந்தரன் என் நிலைமையை எடுத்துச் சொன்னேன், அவரே வருவதாக அசரீரி உரித்தது. அதுபோல் வந்தார், சேதிராஜனின் ஆயுளையும் முடித்தார், படைகளுடன் மறைந்துவிட்டார் என்றான். ஆகா, சேதிராஜனை கொள்வதற்கு சோமசுந்தரை நம்பாமல் படைகளை திரட்டச் சொன்னேனே, என்னே என் அறிவீனம். அதே நேரம் சாமந்தனின் முயற்சியால் தானே கடவுளே இங்கு வந்து காட்சி தந்தார். மதுரை மக்களெல்லாம் அவரால் தானே இறைவனின் காட்சியை தரிசிக்க முடிந்தது எனச் சொல்லி தன் களஞ்சியத்திலுள்ள செல்வம் முழுவதையும் சாமந்தனிடமே ஒப்படைத்தான். சிவ சேவைக்கு அந்த பெருஞ்செல்வம் செலவிடப்பட்டது. மதுரையில் வைகை வற்றாமல் ஓடியது. அறநெறி தழைத்த அதே வேகத்தில் நம்மை விட சிவபக்தியில் சிறந்தவர் யாருமில்லை என்ற அகந்தையும் மன்னன் உள்ளத்தில் வேறுவிட்டது. அதனால் வேதம் கற்ற அந்தணர்களை கூட மதிக்கத் தவறினான். இதன் விளைவாக பாண்டிய நாட்டுக்கு மீண்டும் சோதனை வந்தது. கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசுடலை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசுடலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.